பிரதர், அதை நம்ம மறைக்கிறதுக்கான எடுக்கிற ஒரு முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்துது. அதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். புரியல பிரதர், நடக்குது அந்த கிரைமை வந்து மறைக்கிறதுக்காக ஒரு சில திருப்பி மேற்கொண்டு ஒரு தவறு நடக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் பிரதர் ஹீரோவோட வேலையை. ஸோ போலீஸாக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். அந்த போலீஸ்க்கான ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, எந்த இடத்துலையும் எமோஷனல் ஆகிற இடத்துல கூட அவர் தான் நடிச்சிருக்காரு. நிறைய நம்ம சூர்யாவை விக்ரமா போலீஸ் கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். ஒரு எமோஷ்னலான ஒரு சப்ஜெக்ட் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் எமோஷ்னலாக காட்டுவாங்க. ஆனால் இவர் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் போலீஸாக தான் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகாக அவரோட கேரக்டரை ஹோல்ட் பண்ணியிருக்காரு சார். பிரதர் அதுதான் சஸ்பென்ஸ், அதை ரிவீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக பிரதர் எல்லாருக்கும் இருக்கும். இது அதை அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி ஒரு சூழ்நிலை இயற்கையாக நமக்குள்ளே வந்தால் கூட வேணாண்டா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிப்போம் அந்தளவுக்கு இருக்குது பிரதர். அவரோட நடிப்பு எப்பவுமே ப்ளஸ் தான் பிரதர். அது படத்தை பொறுத்தவரையும் பிரதர் ஹீரோயினுக்கு வந்து பார்த்து பெரிய ஒரு ரோல் இல்லை பிரதர், சின்ன ஒரு இது தான். பட் அதை வந்து அவங்க எப்படி கொண்டு போயிடுமோ கொண்டு போயிருக்காங்க. பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை பிரதர். சாரி, மியூசிக்லாம் நல்லாயிருக்கு பிரதர். ஒரு புது பையன் தான் இசையமைச்சிருக்காரு நினைக்கிறேன், நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு நொடியில் பண்ணுற தப்பை வந்து திருத்த முடியாது. ஸோ அதை வந்து அது இந்த தப்புக்காக வந்து பெரிய தப்பு பண்ணி போவார். ஸோ அதுதான் படத்தோட ஸ்டோரி. எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குதுங்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. நல்லா தான் இருக்குது. கதை கடைசி முடிச்சும் கண்டுபிடிக்க முடியாமல் தான் நான் சொல்கிறேன். நான் நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல படம். ஸோ வந்து அது உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்கா இல்லை எங்கேயும் போர் அடிக்காமல் இல்லை கேட்கல எனக்கு சரியா. சார், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். ஸோ உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்கா இல்லை எங்கேயும் என்ன பண்ணுறாங்க அந்த போர்டு? இல்லை சில இடத்துல அப்படி லேக் இருக்குது சார், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த படத்தமாக இருந்தாலும் சரி லேக் இருக்க தான் செய்யும். இந்த படத்தில் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஹீரோக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கு ப்ளஸ் எடிட்டிங்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹீரோக்கு வந்து பெரிய லெவலில் காட்டுறது பெரிய விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை புதுசாக இருக்கா இல்லை? இல்லை, ஓ பழைய கதை தான் இருந்தாலும் புதுசாக எடுத்துருக்காங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மைனஸ் பண்ணி காட்டுறது நல்லா இருக்கும். படத்தில் வந்து ஹீரோயினும் இல்லை பாட்டும் இல்லை அப்படின்னா அதுதான் படத்தோட ப்ளஸ்ஸே. படத்துக்கு வந்து ஹீரோக்கு வந்து அந்த ஹீரோயின் கொடுத்தாங்கன்னா படம் ஒன்றுமில்லாமல் ஆகிட்டுருக்கும். ஓகே, படத்தில் நிறைய புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, எல்லாமே புது ஆர்டிஸ்ட் தான். அந்த ஹீரோ மட்டும் தான் கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச ஃபேஸ், மற்ற எல்லாரும் ஓகே. படத்தை சொல்லுங்க. பழகற்பையா வந்து அவர் போய் தான் கேட்கணும். நீங்க அரசியல் படம் கிடையாது, எல்லா படத்தையும் ஜாதி சொல்லுவாங்க, எல்லா படத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் ஷோ வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன், சில விஷயம் சொல்லியிருக்காங்க. எம்எஸ் இப்போ நீங்கள் கேட்ட கேளுக்கு எம்எஸ் பாஸ்கர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சின்னதாக ஒரு விஷயம் அவர் வந்து பண்ணுவார், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து அவர் தவறி போயிடுவார். அதை மறைக்க தான் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் தெரியல. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தினால அப்படி ஒன்றும் தெரியல. மற்ற விஷயம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக வரலாம், நல்லா இருக்கு படம். ஸ்கிரீன் ப்ளே எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஸ்ரீமணி வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வாய்ப்புகள் வரும்? இல்லை கண்டிப்பாக வரும் பிரதர். ஏன்னா புது டைரக்டர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அவர் நிறைய ஸ்ட்ரகிள் சந்திச்சிருப்பார், இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஸ்டோரிலாம் எடுத்து போனோடனே கடைசியாக கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ சூப்பராக பண்ணியிருக்காரு. தமிழ்குமார் அடுத்த தமிழ் சினிமாவில் பெருசாக வளம் வருவார். இந்த அடுத்தடுத்த படத்தை பற்றி தான் சொல்லுவோம். இப்போ இந்த படத்துலேயே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரத்னம் படம் இருக்குது இந்த வீக்கு, அதுக்கப்புறம் வந்து கில்லி போயிட்டுருக்கு வைப்பு. ஸோ அதெல்லாம் தாண்டி வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான், தாண்டிச்சுன்னா சூப்பர். அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நமக்கு பாக்குறப்பவே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னா அதுக்கான ஹைப் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். பட் நிறைய இடங்கள்ல அந்த ஹைப் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது. பார்க்குற எல்லாரும் போலீஸ் ஆஃபர் அடிக்கிறாரு, அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. காரணம் போதோட அடிக்கணும், ரோட்டில் போகிறவங்களாம் போட்டு கூட்டு அடிக்க முடியல. இந்த படத்தில் எதுவும் கதையாக புதுசாக சொல்லியிருக்காங்க, சலூன் கடை போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும்னு சொல்லியிருக்காங்க படத்தில். ஸோ கண்டிப்பாக சலூன் கடை போகிறவங்க ஜாக்கிரதையாக போங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜலதோஷமாக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு கூறி வெட்ட போவாதீங்க. ரொம்ப ரிவீல் பண்ணிட்டேன்னா ஸ்பாயிலர் ஆகிடும்.
படத்துல பாட்டு பிஜிஎம் அதெல்லாம் எப்படி மியூசிக்லாம் எப்படி படத்துல மியூசிக் வந்து மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு பட் நிறைய இடங்கள்ல ஹீரோக்கு வந்து அடுத்தடுத்து ஸ்கோர் பண்ணுறதால நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாது படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் புது ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அவங்க நடிப்பு எப்படி இருந்துச்சு படத்தில் நிறைய பேர் வந்து அவங்க பெஸ்ட் ஹீரோயின்ஸாக அவங்க பெஸ்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஹீரோவை நடித்தவரும் அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்க டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் இருந்துச்சா கண்டிப்பாக ரேட்டுக்கு மேட்ச் ஆகணும் ப்ரோ ஏன் சொல்கிறேன்னா சலூன் கடையில் இருக்கிறவங்க முக்கியமாக அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் உங்களால் பல பேர் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் இயக்குனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு 20 வருட போராட்டம் இந்த படம் அப்படின்னு புரியல புரியல கேட்கல 20 வருட போராட்டம் தான் இந்த படம் அப்படின்றாங்க அதுக்கான 20 வருட போராட்டம் சொல்கிறாங்க பட் சினிமாட்டோகிராஃபியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம் மேக்கிங் வைஸாக படத்தை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கா கொஞ்சம் படம் சூப்பராக வந்திருக்கும் பட் நல்லா பண்ணியிருக்காங்க மேக்கிங்கில் தான் சின்ன சின்ன லேக் இருக்கே தவிர படத்தை நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க தேங்க்யூ